சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பஷீர் சையத் மகளிர் கல்லூரியில் நடைபெற்று வந்த 7ஆம் ஆண்டு இலக்கிய விழா நிறைவடைந்தது. சென்னை இலக்கிய சங்கம் சார்பாக 45 கல்லூரிகளில் இலக்கிய விழா கோலாகலமாக நடைபெற்றது. இறுதி நாளான இன்று பல்வேறு கல்லூரிகளில் நடத்தப்பட்ட ஆங்கில இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்த இலக்கிய போட்டிகள் கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டி ஆகியவை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் நடத்தப்பட்டது. பின்னர் பேட்டியளித்த ஆங்கில இலக்கிய சங்க தலைவர் சுதாகர் மாணவர்களிடையே புத்தகங்களை வாசிப்பதற்கான ஆர்வம் குறைந்து வருகிறது என்றும் அதனை ஊக்குவிக்கும் வண்ணமாகவும் மாணவர்கள் சமூக வலைதளங்களை உபயோகிப்பதை குறைக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அது வந்து ஒன்று அவேர்னஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக் ரீடிங் அவேர்னஸ் இல்லை, எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் வந்து டிஜிட்டல் சோஷியல் மீடியா யூசேஜ் நிறைய இருக்கிறதால புக் ரீடிங் கம்மி ஆயிடுச்சு. இந்த சோஷியல் மீடியா வந்து கம்மி பண்ணணும், ரீடிங் டைம்னு கொஞ்சம் வந்து ஸ்கூல்லேயும் கல்லூரிலேயும் வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும், லைப்ரரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரிலாம் நலிந்து விட்டது, யார் அங்கே போய் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட் போய் படிக்கிற வாசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது லைப்ரரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பசங்களுக்கு வந்து ரீடிங் பீரியட்னு ஒரு பீரியடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரிங்க. அதுலேயும் காம்படிஷன் ஈவெண்ட்ஸ் பண்ணதில், அதாவது வந்து படிக்கிறது வந்து சொல்றத விட இன்டைரக்டாகவும் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கும். இதைத் தொடர்ந்து பேட்டியளித்த ஆங்கில இலக்கிய சங்கத்தின் செயலாளர் சையத் ஹாசன் மாணவர்களின் ஆங்கில கற்றல் திறனை அதிகரிக்கும் வகையிலும் மாணவர்களுக்கு சமூக வலைதளங்களில் தங்களது நேரத்தை செலவிட்டு வீணடிப்பதை தடுக்கவும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புத்தக வாசிப்பினை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என அவர் கூறினார். நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன அப்படின்னா, கிரிட்டிக்கல் ரீடிங், சும்மா எடுக்கிற புக்கெல்லாம் எடுத்து வாசிக்கிறதுல நல்ல புத்தகங்களா, ஓகே, அவங்க அறிவாற்றல் நல்லா இன்னும் நல்ல அவங்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய புத்தகங்களா எடுத்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி என்ன எழுதியிருக்காங்க, எதுக்கு எழுதியிருக்காங்க, என்ன சொல்ல வர்றார் அந்த ஆத்தர், வேற மாதிரி இதை இப்படி சொல்லியிருக்கலாமா அப்படின்னு பண்ணுறது தான் கிரிட்டிக்கல் ரீடிங். அதுதான் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஸ்கில் ஆற்றலாக வந்து சென்னை லிட்ரரி ஃபெஸ்டிவலில் பில்ட் பண்ணுறோம். அதனால என்னாகும் அப்படின்னா மக்களுடைய கற்பனை திறன், ஓகே, மாணவர்களுடைய கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி, அது நம்பர் ஒன். ரெண்டாவது இந்த படிக்கும் திறமை, ஓகே, இந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கம், அதோடைய திறமை, கிரிட்டிக்கல் ரீடிங்கை வளர்க்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அதேபோல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஷானாஸ் ஹகமத், சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.